ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரேட் அண்ட் ஜேர்னி. இன்னைக்கு நம்ம சேனலில் இளநீர் பாயாசம் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து செஞ்சோம். இது எங்களோட ரொம்ப ஃபேவரட் ரெசிபி. இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் பொங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து நல்லா சுண்ட விடணும். பால் இப்போ ஒரு லிட்டர் பால் வந்து அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பால் நல்லா சுண்டுனா போதும். இப்போ பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அமௌண்ட் சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பாலை தனியாக எடுத்து வச்சுருங்க, கூல் ஆகட்டும். இப்போ அடுத்ததாக தேங்காய் வழுக்கையை நம்ம இளநீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இது போல ஒரு பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வழுக்கை எடுத்தோம்ல, அந்த வழுக்கையில இன்னும் கொஞ்சம் திக்கான போர்ஷன்ஸ்னா இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாயசம் செய்யறதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கார்டமம் மட்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டு கார்டமம் இப்போ நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம திக்காக காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். அடுத்ததா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம், வழுக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம கட் பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறையா சேர்த்தா பிடிக்குன்றதுனால நாங்கள் நிறையா சேர்த்தோம். அடுத்ததாக ஏலக்காய் ரெண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸி இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.